எல்லாம் பொறுத்தருள்வாய் ஈசனே, சிவகாமி நேசனே, எனையின்ற தில்லைவாள் நடராசனே. இன்னல்கள் பலகோடி இருந்தாலும் இன்பங்கள் சிலவிடத்தில் மட்டுமே உண்டு. உன் ஆசையும் பிறராசையும் பெரியாருடைய நிலையாசையும் பெருங்கடலாக இருக்க உத்தம குருமாரிடம் பணிந்திருந்து வித்தையை கண்டான் யோகி. சிவநிலை சொல்லது அச்சொல் பயனற்று போகாது, பலனாகத்தான் இருக்கும். ஆகினும் அங்கு சக்தி குறையும். அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கும் எம் ஞானியரினமே. பாடல் இயக்கம் என்பது பசும்பாலாகும். சுத்த தமிழ் தேகம் எப்படி தூய்மை உள்ளத்தோடு இருக்கின்றதோ அதுபோன்றே பசும்பாலும் உள்ளது. பூர்வ ஜென்ம நிலையை உணர்ந்து களி துன்பங்களும் மாயைகளும் அமரன் தேகத்தில் வந்து சேரும்போது, பால் தயிர் வெண்ணெய் ஒருமுகமாக இருக்கும்போது பல முகம் அதற்குள்ளிருந்து வெளிப்படுகிறது. அவ்வாறே அமரனை சூழ்ந்து துன்பங்கள் கடைய அவன் உயர்ந்தே பால் போல் உருப்பெறுவான். பால் மேகம் மிஞ்சும் அளவிற்கு ஒளி பெற வேண்டும் தேகம். ஐயன் தேகம் ஒளி பெறும் காலத்தில் உன்னதமான நிலையை கண்டு என் ஈசனும் வருவான். ஐயனை பார்த்து வாழ்த்த, நீ ஆலயம் செல்ல வேண்டாம், நான் உனக்குள்ளே இருக்கிறேன், என்னை உணர வைப்பது யார் என்று நீ வெளியே தேடாதே. நான் வெளியில் இல்லை கல்கி, நான் உனக்குள் இருந்தே உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். தன்னை உணரும் காலம் வரும்போது நீ என்னையும் உணருவாய். ஐயன் பொருள் என்றும் அவனுக்குள் அடங்கும் பரபிரம்மமாகவும் பால் மேகமாகவும் விண்ணுக்கும் மண்ணுக்கும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். பார் மனமே பார், உன் பயணம் தொடர வேண்டும், நிலையை நீ உணர வேண்டும். அமரன் புறப்படும் போது அருள் தந்தை ஆசியுடன் பிரதிபலனாக திருவாத ஊரான் ஏட்டை பாடும் நிலை கூடும். ஐயன் புகழை உணர்ந்து கொள்ளும்போது மனம் ஆடிக்கொண்டது. ஆராய்ந்து பார்க்கும்போது ஐயன் நிலை துன்பத்தை கண்டு கண்ணீர் ததும்பி மனம் வெதும்பியது. என் ஆத்தால் துணை கொண்டு ஐயன் கடையேறும் நிலையது என்று வருமோ. எல்லாம் பொறுத்தல்வாய் ஈசனே, சிவகாமி நேசனே, என இன்ற தில்லை வாழ் நடராசனே.